இன்னைக்கு சண்டே, ஸோ ட்ரீட் மாதிரி ஒரு ஸ்டார்ச் ஃபுட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தோசை செய்ய போகிறோம். தோசைக்கு தொட்டுக்க தக்காளி பஜ்ஜி, தக்காளி பஜ்ஜி பச்சடி ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன் ஒரு தடவை ஓப்போஸ் மெத்தடில், தாறு மாதிரா இருந்தது. ஓப்போஸில் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம், டைமும் ரொம்ப கம்மியாகும், டேஸ்ட்டும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக இந்த தக்காளி பஜ்ஜின்றது முன்னாடி ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் அம்மாலாம் செய்யும்போது எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு வந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம நார்மல் குக்கிங்கில் நம்ம அந்த மாதிரி செய்யும்போது வீட்டிலே செஞ்சாலும் அந்தளவு டேஸ்ட் வர்றதில்ல. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா ஏன் ஓப்போஸில் செய்யும்போது இவ்வளோ டேஸ்ட் செமையாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் சக்கரைங்க அப்படியே அதில் ஏரிங் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, புல்சை மெத்தடில் தக்காளி வெங்காயம், இது 1 தக்காளி 1 வெங்காயம், 2 பல் பூண்டு, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் பொடி, 1 டீஸ்பூன் சால்ட். இப்போ மூடி, ஓகே, நான் ஸ்டாண்டர்டைஸ்ட் ஹீட்டு எனக்கு 50, ஸோ நான் 50 வச்சுட்டேன். 2 விசில் விட்டால் போதும், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரமலைஸ் ஆனால் பிடிக்கும், ஸோ அதனால் நான் 4 விசில் விட போகிறேன். நாலு விசில் வந்துருச்சு, இப்போது ப்ரெஷர் செட்டில் ஆக விட போகிறேன். ப்ரெஷர் செட்டில் ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். எல்லாம் அப்படியே வேகாத மாதிரியே தெரியும், ஆனால் எல்லாமே பக்காவாக வந்துருக்கும். நேரம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயம், லைட்டாக கடுகு தாளிப்பு. இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நல்லா தெரியும் குக் ஆகிடுச்சு, ஸோ நல்லா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு தக்காளி பச்சி. ஓகே, ஸோ இதை இப்படியே சாப்பிடலாம். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மேஷ் பண்ணால் பிடிக்கும், அதனால் நான் இதை மேஷ் பண்ண போகிறேன். வாசனை நல்லா தார் மாதிரி இருக்குது. ஓகே, போதும், இதுக்கு மேலே பண்ணேன்னா சட்னி மாதிரி ஆயிரும், அதனால் இதோட நிப்பாட்டிக்கிறேன். கார்னிஷ் பண்ண லைட்டாக கொத்தமல்லி, அவ்வளோதான். தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி பஜ்ஜி, பச்சடி, தொக்கு, என்ன வேணால் சொல்லலாம். தக்காளி பாஜின்னு சொல்லுவாங்க போல ஹிந்தியில், என்ன வேணாலும் சொல்லலாம். சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. செய்யறதுக்கு இன்னொரு 4 நிமிஷம் தான் ஆச்சு குக்கிங் டைம், தண்ணியே யூஸ் பண்ணாமல் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ தக்காளி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு, தோசையும் 4 தோசை நல்லா சூடாக போட்டிருக்கோம். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா முருகலாம் சூடாக தோசை ரெடி, தக்காளி பஜ்ஜி. இது நம்ம இப்போ ஓப்போஸில் செஞ்சுது, கூட கொஞ்சம் முட்டை, ஸ்டார்ச்சி ஃபுட்டுன்றதுனால கொஞ்சம் வெண்ணெய் நல்லா நிறையவே எடுத்திருக்கேன், ஃபைபருக்காக வெல்றிக்கா. ஓகே, இப்போது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓப்போஸ் போன தடவை செய்யும்போது எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர், வாவ், சாஞ்சல் இல்லை, தாறுமாறாக இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா செம்மையாக இருக்கு. தோசை ஒய்ஃப் தான் சுட்டாங்க, நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வந்திருக்கு. தோசையுமே பார்த்தீங்கன்னா பட்டர் போட்டு தான் சுட்டிருக்கோம், ஸோ பிளட் குளுக்கோஸ் சர்க்குலேஷனுக்கு சூப்பராகவே இருக்கும். நல்ல ப்ரோட்டீனுக்கு முட்டையும் இருக்குது, முட்டையிலேயே ப்ரோட்டீன் ஃபேட் எல்லாமே கிடச்சிரும். சும்மா 2 முட்டை தான் இங்கே வச்சுருக்கேன், ஆனால் நான் மறுபடியும் முட்டை நிறையா வச்சுருக்கோம், நான் வேணும்னா மறுபடியும் சாப்பிட்டுக்குவேன். ஓப்போஸில் டேஸ்ட் இந்த மாதிரி நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக வர காரணம், நம்ம க்ளோஸ்ட் என்வரான்மெண்ட்ல சமைக்கிறோம்ல, ஸோ அதனால் காற்று மாதிரிலாம் எதுவும் வெளில போகிறதில்ல, எந்த இன்டர்ஃபியரன்ஸும் இல்லை. ஸோ இருக்கக்கூடிய டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராடினரியாக ஆம்பிளிஃபை ஆகுது. சொல்லப்போனால் இப்போ நம்ம வீட்டிலேயே செஞ்சாலும் ஒழுங்காக இந்த தக்காளி பஜ்ஜியில் அவ்வளோ டேஸ்ட் நல்லா வராது. காரணம் உங்களுக்கு தெரியும், முன்னாடி 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தக்காளி இப்போ கிடையாது, இப்போ இருக்கிறதுல ஒரு மாதிரி சல்லுன்ருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் சமைக்கிறோம், அதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதனால நம்ம உள்ளுக்குள்ளே போகிற இன்க்ரீடியன்ஸ்லேருந்தே அந்த இருக்கக்கூடிய தண்ணியிலிருந்தே சமைக்கிறோம் அப்படிங்கும்போது இதோட டேஸ்ட்டு 2-3 மடங்கு அப்படியே எக்ஸ்ட்ராடினரியாக ஆம்பிளிஃபை ஆகுது. ஸோ டேஸ்ட்டு தாறு மாதிரா இருக்குது. நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அந்த தக்காளியோட டேஸ்ட்டுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கு அந்த சாதா தக்காளியே அந்தளவு டேஸ்ட் கொடுக்குதுன்னா சான்ஸே இல்லை. அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ரெகுலராக சமைக்கிறத விட ரொம்ப சீக்கிரமாக 4 நிமிஷத்துலேயே குக்கிங் டைம் முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் நின்று கிளறலாம் தேவையில்லை, ஸோ உடம்புல எதுவும் சூடெல்லாம் படாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பீங்க. நீங்கள் சமைச்சா அந்த டயர்டெல்லாம் கூட ஆகாது.
இந்த ஓபோஸ் குக்கிங் மெத்தடை பற்றி உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கீழேயும் நான் நிறையா வீடியோஸ் லிங்க் பண்ணி வைக்கிறேன், அதுங்க எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நல்லா கம்மியான டைமில் சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாக சமைக்கலாம். உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.